நான் தான் உங்களே டிக்டாக் திவ்யா பேசுகிறேன். வணக்கம், நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன். ரெண்டு நாளாக டிக்டாக் திவ்யாங்கிற பொண்ணை பற்றி கண்டனம் தெரிவிங்கன்னு சொல்லி நம்ம நேயர்கள் கமெண்ட்ஸில் கூட வந்து சொல்லியிருந்தாங்க. நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி அவங்க ரொம்ப திருநங்கைகளை தரக்குறைவாக இழிவாக பேசுகிறாங்க, இதுக்கு நீங்கள் கண்டனம் தெரிவித்து ஒரு வீடியோ போடணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி, நாமளும் இதை பற்றி ஏன் பேசுவானே, பேசி ஏன் அந்த பொண்ணை பெரியாள் ஆக்குவானே, அதோடய குணம் அவ்வளோதான் அப்படி நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் நிறைய பேர் ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தோழிகள் திருநங்கைகள் அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணுங்க எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க, நீங்கள் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டே ஆகணும், தயவு செஞ்சு இது போடுங்க, கண்டனம் தெரிவிங்கன்னு. இப்போது அதுக்கு முன்னாடி இனமானம் தன்மானம்னு நிரூபித்த ஒட்டுமொத்த திருநங்கைகள் சமூகத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒற்றுமை என்னங்கிறது நம்ம தன்மானத்தை கொஞ்சம் உரசி பார்த்ததுக்கே உலக நாட்டில் இருக்கிற திருநங்கைகள் கூட கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு இந்த சமூகத்துக்கு நம்ம ஒற்றுமையை காமிச்சிட்டோம். அதுவே நமக்கு மிகப்பெரிய பலம். இது சரியான சந்தர்ப்பத்தில் சரியான நேரத்தில் எலிப்பொறியில் மாட்டின எலி மாதிரி இந்த திவ்யாங்கிற பொண்ணு மாட்டிக்கிச்சு. இருந்தாலும் அதுக்கு என்ன, இப்போ அதுக்கு என்ன, அந்த திவ்யாங்கிற பொண்ணோட வீடியோவை நான் இப்போ தான் பார்க்க ஆரம்பித்தேன். எவ்வளவு தரக்குறைவாக ஆண்களையும் பெண்களையும் திருநங்கைகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கேவலமாக பேசியிருக்கு. பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. அந்த பூனைக்கு மணி கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் சமூகம் தான் மணி கட்டியிருக்கு. ஒன்பது ஒட்டுமொத்த திருநங்கைகளும் ஒன்று கூடி அவங்கள பொடன்னு பொடைச்சி உஃப்னு ஊதிட்டாங்க. இந்த ஒரு படம் போதும், இதுவே சத்திய சாட்சி. எவ்வளவு அவமானம் இந்த கொரோனா காலத்தில் பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தான் பிள்ளை குட்டிகளை எப்படி வளர்க்குறதுன்னு புரியாமல் குழம்பி போயிருக்கிற இந்த சமயத்தில் இதெல்லாம் தேவைதானாம்மா? ஒவ்வொரு திருநங்கைகளும் தன்னோட வாழ்வாதாரத்துக்காக எவ்வளவுக்கு எவ்வளோ போராடுறாங்கன்னு உனக்கு தெரியுமாம்மா? இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலையும் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் யாருங்கிறத இந்த சமூகத்துக்கு அவன் நிரூபிக்கிறான்னா, நீ எங்களை எவ்வளவு இழிவாக பேசினாலும் உன்னையும் உன் பெண்மையையும் மதித்து உன்னை உயிரோடு விட்டுருக்காங்களே, அந்த மனசு தான் கடவுள், அவங்க தான் உனக்கு குலதெய்வம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? புகழ் போதையில் சிக்கி இந்த பொண்ணை ஒரு கண்டென்ட்டாக பயன்படுத்துகிற கூடவே குழிப்பறிக்கிற அந்த நபர்களுக்கும் சொல்கிறேன், எய்தவன் எங்கோ இருக்க அம்பன் வந்து பிரயோஜனம் இல்லை. இந்த பெண்ணை ஒரு கண்டென்ட்டாக பயன்படுத்தி இதுக்கு தெரியாத விஷயங்களை கூட தெரிய வச்சு இதை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க அந்த பெண்ணை. அதை அந்த பெண்ணும் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கலை அப்படிங்கும்போது அந்த பெண் வந்து ஒரு மனநலம் பிறந்த ஒரு பெண்ணாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதனுடைய பதிவுகள் அதனுடைய இழிவு மனப்பான்மை, ஆனால் படித்து பட்டம் வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க, என்ன படிச்சிருக்குன்னு தெரியல. எத்தனையோ திருநங்கைகள் தன்னோட வாழ்வாதாரத்துக்காக பிச்சை எடுத்தும் கூட தன் குடும்பத்தையும் தன் தாய் தந்தையரையும் காப்பாற்றிக்கிட்டு அதையும் தாண்டி எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட பின்னாடி இந்த சமூகத்தில் போராடி போராடி ஜெயிக்கிற ஒரே இனம் எங்கள் திருநங்கைகள் இனம்தான். அதனால் இந்த மாதிரி திவ்யாக்கள் திருந்தியே ஆகணும். விளையாட்டுக்கு கூட உங்கள் கண்டென்ட்டுக்காக உங்கள் புகழ் போதைக்காக இந்த இனத்தை சீண்டுவார் யார் இல்லை, யாரும் கேட்பாரற்ற சமூகம்னு நினச்சி உரசி பார்த்துடாதீங்க. உங்களால் தாங்க முடியாதுங்கிறத
நாங்கள் பணிவன்போடு சொல்லிக்கிறோம். இன்னொரு விஷயம், அவங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். அம்மான்னு நீங்கள் சொல்கிற ஒத்த வார்த்தையில் தான் கையில் இருக்கிறத கூட தூக்கி கொடுக்குற ஒரு சமூகம் தான் திருநங்கைகள் சமூகம். அந்த பாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திருநங்கை உடையார் படைக்கு அஞ்சார். இப்படி ஒரு இனத்தையே இவ்வளோ தூரம் கேவலமாக சீண்டி பார்த்து இதனால் கிடைக்க போகிற லாபம் என்ன? இந்த மாதிரி பெண்கள் சமூகத்துக்கே ஒரு கேடுன்னு தான் சொல்லணும். இப்போது அந்த பெண் தானே, அந்த பெண்ணை ஆதரித்து ஒரு பெண் கூட வரலையே. அப்போ இதுலேயே தெரிஞ்சுக்கணும், ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள்னு எல்லாரையும் சகட்டு மேனிக்கு அந்த பெண் பேசியிருக்கிறா. இவங்க எந்த பாலினம், எத்தனையாவது பாலினம், எதுக்காக இப்படி பேசணும், அந்த பெண் எந்த பாலினங்கிறத அந்த பெண் தான் முடிவு பண்ணிக்கணும். தயவு செஞ்சு கேட்குறேன், அந்த ஊரில் இருக்கிற தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், மனித நேயர்கள் இந்த பெண்ணை ஒரு நல்ல ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கொண்டு போய் விடுங்க. ரொம்ப பரிதாபமாக இருக்குது. குறைவா ஒம்போதுங்க பொட்டைங்க கடைக்கடவே பிச்சு இருக்கிறவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா நீங்கள் என்ன செய்ய நாயே அப்படின்னு ஒரு திருநங்கை அழகாக பேசுது. எங்கள் பொண்ணு ஒருத்துக்கு எழுதுறா, எங்கள் பக்கம் திவ்யா, திவ்யா நான் சொல்கிறத கேளு திவ்யா, நான் சொல்கிறது கிடையாது என்ன அதான் இருக்கு இதாக இருக்குன்னு பேசலாம் பேசணும்னு அந்த பிள்ளை பொறுமையாக பேசுது. அதுக்கு பிறகு இப்போ கேட்குறான், நீங்கள் எல்லாம் இப்போ ரூபா ரெண்டு ரூபாய் தஞ்சா உள்ள சீக்கிரம் கேவலப்பட்டு நிற்கிறாங்க எல்லாமே. யார் கேவலப்பட்டிருக்கேன், உங்கள் வீட்டை வந்து பக்கத்தில் அங்கிருந்து வருது வந்து கண்டுபிடிச்சு போயிட்டாங்க, போட்டு விட்டாங்க, பத்து நாளைக்கு முன்னாடி பத்து பேர் அனுப்பிட்டாங்க. திரும்ப நேத்து ரொம்ப பிரஷர் இவங்களுக்கு தாங்க முடியல, பேசிக்கிட்டே இருக்கு. ஒரு நேரம் பேசினா மணி போட்டு விட்ட முடியல, தினமும் பேசிக்கிட்டே இருக்க பாருங்க. அன்னைக்கு ஆளுங்க சாத்திரம் தாங்க என்ன கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பிரதிபர் தட்டா இருக்கிற இப்ப ஒரு பேசிட்டு இருக்கா, நம்ம இனத்தையே அதிகப்படுத்துறா, அவமானப்படுத்துறா, கல்வி வழி குத்துறா, என்ன கேட்க மாட்டியான்னு கேட்டாங்க. திரும்ப நேரத்தில் இருபது முன்னாடி போடலாம், மரியாதையே பேசி அனுப்பி வச்சாங்க. எல்லார்ட்டுமே நம்பர் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் நம்பர் கொடுத்து எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு எனக்கு ஒரு பையன் சொன்னாங்க, சொன்னதுக்கு அப்புறம் இந்த தேடிக்கு வந்து இருக்காரு. புரியுதுங்களா? இவ கண்டுபிடிக்க முடியாதுன்னு இவ இருந்தா இவ எங்க எல்லாத்துலயும் விரல விட்டாட்டுன்னு பார்த்தா இவ மாட்டிட்டா. ஆதர்தம் இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் நான் பாரதி. இங்க பெண்கள் தங்களுக்கு தாங்களே இழிவுபடுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி அபிராமிகளும் திவ்யாக்களுமே பெண் இனத்திற்கே ஒரு சாபக்கேடுன்னு தான் சொல்லணும். திருநங்கைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இழிவுபடுத்திருக்கிறாங்க. நாக்கு படைக்கப்பட்டதே நல்ல வாக்குகளை சொல்றதுக்கு தான். அந்த நாக்கு மேலே பல்ல போட்டு, அதுவும் தமிழில் இருக்கிற கெட்ட வார்த்தைகளை அத்தனையுமே பார்த்தீங்கன்னா பெண் இனத்தையும் பெண் உறுப்பையும் சார்ந்து தான் இருக்குது. அதை பெண்களே பேசுகிறது தான் ரொம்ப கொடுமையாக இருக்குது. திருநங்கைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னை திட்டினாலும் சரி, காவல்துறையில் ஒப்படைத்தாலும் சரி, எதற்கும் அஞ்ச மாட்டாள் இந்த திவ்யா கள்ளச்சி அண்ட் திவ்யா கார்த்திக் அண்ட் டிக்டாக் திவ்யா. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டு கடங்காத பிள்ளைய நாடு அடக்குன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ நிஜமேற்று பார்த்தீங்களா? இந்த பொண்ணு எதையோ பார்த்து பார்த்து படிக்குது. ஏம்மா கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த வார்த்தையும் எத்தனை நாளைக்குமா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எலி பொறியில் ஒரு எலி மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ எலிகள் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இவ்வளவு ஏன்? நம்ம சேனலோட கமெண்ட்ஸில் கூட நிறைய இந்த மாதிரி திருநங்கைகள் மேலே தவறான அபிப்பிராயங்கள் அனுமானங்கள் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த பதிவு. ஒரு 20 ரூபாய்க்காக தான் பெற்ற தாயாரை எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கொச்சையான வார்த்தையில் பேசியிருக்கீங்க. உங்ககிட்ட சவாலாகவே நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற முதியோர் இல்லங்களில் நீங்கள் எங்கள் திருநங்கைகளையும் வயதுக்கு மூத்த திருநங்கைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. யாரையாவது நீங்கள் முதியோர் இல்லங்களில் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் வச்சு பாதுகாக்கிறோம். இது பொது சமுதாயமான நீங்கள் திருநங்கைகள் கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு பண்பு. ஒன்பது ஏம்மா திவ்யா,
பிள்ளை பெற்று தர முடியுமான்னு கேட்டிருக்கிறியே எங்கள் திருநங்கைகள் சமூகத்தை. நம்ம பத்மினி பிரகாஷுங்கிற சேனலில் கமெண்டில் போய் பாரு, அம்மானு அக்கானு எத்தனை உறவுகள் இருக்குங்கிறது உனக்கு புரியும். பெரியவங்க திருநங்கை நாயக்குமார்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். நான் லைலா பேசுகிறேன் தஞ்சாவூர்லேருந்து. இன்னும் மக்களை சமுதாயத்து மக்களை தரக்குறவாக பேசுகிற அந்த டிக்டாக் திவ்யா வந்து எங்கள் கண்ணில் மாட்டில் ஃபோன் மேலே ஃபோனு எனக்கு ஒரு பொம்பளை வந்து கழுவி கழுவி உத்தரா அசிங்கமாக நம்ம இல்லத்தை வந்து பேசுகிறா. நீ ஏன் கண்டுக்காமல் இருக்கா, கேட்காம இருக்கா, நீ கண்டு இன்னைக்கு பொழுதுக்குள்ள நீ கண்டுபிடிச்சி கொடுக்கணும், உனக்கு என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு தெரியாதுன்னு எங்கள் அத்தை வந்து எங்களுக்கு வந்து எங்கள் தம்மாத்து மூலியமாக எங்களை பேசினாங்க. எங்கள் இன மக்களை பேசுனதுக்கு எங்களுக்கு தாங்க முடியல. நாங்கள் அதுக்கு பிறகு பார்த்தோம்னா கொந்தளிச்சு போயிட்டோம். நாங்கள் அதுக்கு பிறகு தான் இவன் பேசுனதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கொந்தளிச்சு போய் இப்போ வீட்டுக்கு தேடி போனோம், வீட்டில் இல்லை. ரெண்டாவது கட்டம் தேடி போனோம், அப்போயும் வீட்டில் இல்லை. மூணாவது கட்டம் தேடி போனோம், அங்கேருந்து அட்ரஸ் ஃபைன் பண்ணாங்க பெங்களூர்லேருந்து. எல்லாம் தேடி போய் கிடைக்கல. அதுக்கு பிறகு இன்றைக்கி வந்து ஒரு இங்கே அந்த தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் எடுத்து இங்கே இருக்கிறான்னு சொன்னாங்க. சரி, இங்கேன்னாக்கா நம்ம தெருக்காரவங்க சொந்த எல்லாமே நம்ம சொந்தக்காரவங்க தான் இருக்கிறாங்க இங்கே. அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி இன்றைக்கி அடித்து மன்னிப்பு கேட்க வச்சோம். மன்னிப்பு கேட்டு நம்ம திருநங்கையை பற்றி பேசுனது நான் தவறு அப்படின்னு சொல்லி மன்னிச்சுக்க சொல்லிட்டா தெருக்காரவங்க எல்லோரும் மன்னிச்சுக்கோங்கம்மா, அந்த ஒரு கட்டம் விட்டுருங்கம்மா, இனி அவள் என்னாச்சும் பேசுகிறோம், நாங்களே பிடிச்சிக்கோ, நாங்களே காலையில் கூட்டிகிட்டு வரதான் இருந்தோம்மா. இப்போ பேசுனது வச்சு நீங்கள் மானத்துப்பட்டியிலேருந்து ஒரு மரங்குளத்துக்கு போனீங்க, அதை பார்த்துட்டு நாங்கள் வீடியோவில் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கார்கார டிரைவர்லாம் எல்லாம் நாங்கள் ரெடியாக வந்தோம், அது கூட நீங்கள் வந்துட்டீங்கம்மா, எங்களுக்காக ஒரு கட்டம் அவங்களை மன்னிச்சு விட்ருங்கம்மா. நீங்கள் இனி அவள் அவங்கள பற்றி பேசினாலும் நீங்கள் என்ன ஆச்சனை நடக்க நாங்களே பிடிச்சி கொண்டதும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிரும், நீங்கள் அவளை என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து மன்னிச்சு பெருந்தன்மையோடு அவளை விட்டுட்டோம். எங்கள் இன மக்கள்கிட்ட நாலு பேர்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்டோம், அவங்களும் வந்து சரிம்மா மன்னிச்சு விட்ருங்க, சரி போனால் போயிட்டு போகுது, நம்ம இனமே வந்து மன்னிப்போம் மறப்போம் மன்னிப்போங்கிறத தானே நமக்கு, அதனால் விட்டுருங்கம்மா, தெரியாதம்மா பேசிட்டா விட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவளை நாங்கள் மன்னிச்சு நாங்கள் ஒட்டிட்டு போகிறோம். அவள் வந்து பேசுவா பேசு பேசுனது தப்பு தான், திருநங்களை பெற்று பேசுனது தப்பு தான், யாருமே இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் தான் காப்பாற்றினாங்க தெரியா, எல்லாரையும் நீ மன்னிச்சிருக்கேன். இனி ஒரு கட்டம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், இனிமே வந்து நான் திருநங்களை பற்றி நான் தவறாக பேச மாட்டேன், அனைத்து மாவட்ட திருநங்கை சார்பாக மன்னிப்பு கேட்க சொல்லு. எங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதகம் இல்லாம ஒருத்தர் தேடி போயிருக்கிறோம், எதுவுமே பேசல, மரியாதையோட எங்களை பேசி அமைதி அனுப்பி வச்சாங்க. அந்த ஊர் மக்களுக்காகவும் நாங்க வந்து ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம். அந்த மக்கள் அது பேசுறாங்க, விட்டுட்டு போறேன் புரியுதுங்களா. இனியாவது திவ்யா எனும் நான் இன்று முதல் திருநங்கைகளின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்களின் ஆணைக்கிணங்க ஒழுங்காக நடப்பேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். திவ்யா சொன்னதைத்தான் நானும் சொல்கிறேன். இந்த வார்த்தை உனக்கேம்மா. திருநங்கைகளை சீண்டும் திவ்யாக்களே, திருந்துங்கடி, இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள்.